உங்களுக்கு இருமும் போது தும்மும் போது யூரின் லீக் ஆகுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். யூரினரி இன்கான்டினன்ஸ் அண்ட் விமன் வந்து ரொம்ப காமன். இது எதனால் வருதுன்னா, அப்டமன் வால் வந்து வீக் ஆகுது, டியூ டு சைல்ட் பர்த்னால வரலாம், வீக் அப்டமினல் மசில்ஸ். ரெண்டாவது வந்து லேக் ஆஃப் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அது ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒபெசிட்டி, ஓவர் வெயிட் ரொம்ப இருந்து வெயிட் குறைக்காமல் இருந்தாலும் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன், அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருந்தாலும் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வரலாம். இதை தவிர மெனோபாசல் அண்ட் போஸ்ட் மெனோபாசல் கண்டிஷனில் ஈஸ்ட்ரஜன் டிப் ஆனால் கூட இந்த பிளாடரோ வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே யூரினரி இன்கான்டினன்ஸுக்கு வரக்கூடிய காரணங்களாக இருக்கலாம். இதோட சிம்டம்ஸ் என்னென்னா, இருமும் போது, தும்மும் போது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கும்போது, அப்படிலாம் பண்ணும்போது, மாடிப்படி ஏறும்போதெல்லாம் யூரின் வந்து இன்வாலண்டரியாக லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து இதோட மெயின் சிம்டமாக இருக்கும். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் முறைகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்டமன் மசில் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் எக்ஸசைசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி கிட்ட போயோ இல்லை எக்ஸசைஸ் தெரப்பிஸ்ட் கிட்ட எப்படி இந்த கீகல்ஸ் மசில் எக்ஸசைஸ் பண்ணலாம், எப்படி அப்டமன் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், லோவர் பேக் மசில் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது, தை மசில் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுன்னு, நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் மசில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தவிர உங்கள் ஃப்ளூயிட் ரெகுலேஷன் நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது ஒரே நேரத்தில் ரொம்ப அதிகமாக தண்ணி குடிக்காமல் ஃப்ளூயிட் ரெகுலேஷனை நீங்கள் பண்ணிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தவிர ஒரு சில மெடிக்கேஷன்ஸ் உங்களோட யூரோலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் சிலவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் மீறி சம் நியூரலாஜிக்கல் டெஃபிசிட் இருந்தாலோ இதில் நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, கண்டிப்பாக உங்கள் ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணி அதுக்கு முறையான வைத்தியம் எடுத்துக்கிட்டு இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். சிலவங்களுக்கு வந்து இது ட்ரீட்டபிள் கூட.